வரலாறு இன்றைக்கு முதல் கேள்வி. நமது அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பாளராக கருதப்படுபவர் யார்? நமது அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவது முதல் வடிவமைப்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர். அவர் தான் வந்து வரைவு குழுவின் தலைவர். அடுத்தது இரண்டாவது கேள்வி, இண்டிகா என்ற நூலை எழுதியவர் யார்? இண்டிகா என்ற நூலை எழுதியவர் வந்து மெகஸ்தினிஸ். இவர் வந்து சந்திரகுப்த மௌரியர் அவையில் வந்து இருந்த கிரேக்க நாட்டு தூதுவர். இவர் மெகஸ்தினிஸ் எழுதியதுதான் இண்டிகா. இந்த நூலில் வந்து பாடாலிபுத்திரத்தின் நகர நிர்வாகத்தை பற்றி கூறுகிறது. அடுத்தது மூன்றாவது கேள்வி, ராஜதரங்கிணி என்னும் நூலை எழுதியவர் யார்? ராஜதரங்கிணி என்னும் நூலை எழுதியவர் கல்ஹானர். இந்த ராஜதரங்கிணி என்ற நூலில் வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீரோட வரலாற்றை கூறுகிறது. அதுதான் வந்து ராஜதரங்கிணி. அதை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கல்ஹானர். அடுத்தது நாலாவது கேள்வி, அக்பர்நாமா என்ற நூலை எழுதியவர் யார்? அக்பர்நாமா என்ற நூலை எழுதியவர் வந்து அபுல் பாசி பைசி என்பவர் தான் வந்து அக்பர்நாமா என்ற நூலை எழுதினது. அபுல் பாசல் அவர் தான் வந்து எழுதினது. அபுல் பைசி என்பது வந்து அபுல் பாசலோட சகோதரர். குல்பதான் பேகம் என்பவங்க யார் பார்த்தீங்கன்னா ஹிமாயினோட சகோதரி. அவங்க வந்து ஹிமாயின் நாமாவை எழுதியிருப்பாங்க. அடுத்தது அஞ்சாவது கேள்வி, சத்யார்த்த பிரகாஷ் என்ற நூலை எழுதியவர் யார்? இந்த சத்யார்த்த என்ற பிரகாஷ் என்ற நூலை எழுதியவர் வந்து சுவாமி தயானந்த சரஸ்வதி. இவருடைய இயற்பெயர் வந்து மூல் சங்கர். இவர் தான் ஆரிய சமாஜத்தை உருவாக்கினவர். அடுத்தது ஆறாவது கேள்வி, குலாம்கிரி என்ற நூலை எழுதியவர் யார்? குலாம்கிரி என்ற நூலை எழுதியவர் ஜோதிபா பூலே. இவங்க மனைவி பேர் தான் வந்து சாவித்ரிபாய் பூலே. அவங்க தான் இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் ஆவார். அடுத்தது ஏழாவது கேள்வி, கீதா ரகசியம் என்ற நூலை எழுதியவர் யார்? இந்த கீதா ரகசியம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாலகங்காதர திலகர். இவர் தான் வந்து தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியிருப்பார். அடுத்தது எட்டாவது கேள்வி, இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் என்ற நூலை எழுதியவர் யார்? இந்த நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அபுல் கலாம் ஆசாத். அவர் தான் வந்து இந்த இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் என்ற நூலை எழுதினவர். இந்தியாவோட முதல் கல்வி அமைச்சர் அபுல் கலாம் ஆசாத் அவர்கள். ரொம்ப முக்கியமான கேள்வி ஒன்பதாவது கேள்வி, ஹிந்து ஸ்வராஜ் இந்து ஸ்வராஜ் என்ற நூலை இயற்றியவர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தியடிகள். இந்து ஸ்வராஜ் என்ற நூலை எழுதியவர் வந்து மகாத்மா காந்தியடிகள். ஜவஹர்லால் நேரு வந்து டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலை எழுதியிருப்பார். சத்ரபதி சிவாஜி காலமான ஆண்டு எது? சிவாஜி காலமான ஆண்டு மராட்டிய பேரரசன் சிவாஜி காலமான ஆண்டு 1680. அவர் பிறந்த ஆண்டு வந்து 1627. 1680 அவர் இறந்துடுறாரு. அடுத்தது 11வது கேள்வி, காஞ்சிபுரத்தில் இருக்கிற வைகுண்ட பெருமாள் கோயிலை கட்டியவர் யார்? இந்த வைகுண்ட பெருமாள் கோயிலை கட்டியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் நரசிம்மவர்மன், பல்லவ மன்னர். இரண்டாம் நரசிம்மவர்மன் தான் இந்த வைகுண்ட பெருமாள் கோயிலை கட்டியது. வஉசி சுதேசி நாவாய் சங்கம் நிறுவிய நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா 1906 ஜூலை 16. இந்த நாளில் இந்த 1906 தான் வந்து சுதேசி இயக்கம் இந்தியா ஃபுல்லாக தீவிரமாகி தாண்டது. அதில் மிக முக்கியமாக இவர் என்ன பண்ணுவார், கடலில் கப்பல் விடுவார். தூதுக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையே காலியோ லாவா என்ற இரண்டு கப்பல்களை விடுவார் ஆங்கிலருக்கு எதிராக. அப்போது இந்த சுதேசி நாவாய் சங்கம் எப்போ தொடங்கினார் பார்த்தா 1906 ஜூலை 16 இது சங்ககாலம் கிமுல ஆரம்பிக்குது. கிரேக்கத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு கடல் வழியாக எப்படி வர வேண்டும் என்று கூறும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா எரித்திரியன் கடலின் பெரிப்ளஸ். இந்த நூலில் தான் வந்து கிரேக்கத்திலிருந்து இந்தியா நம்ம தமிழகத்துக்கு இந்த மலபார் கடற்கரைக்கு எப்படி வரணுன்ற குறிப்பு காணப்பட்டது. அதுக்கப்புறம் கிபி 12-13 வந்து மார்க்கோ போலோவின் பயணக்குறிப்பு வந்து யூஸ் ஆகுது. ஆரம்ப கட்டத்தில் அந்த சங்க காலத்தில் நடந்த மாணிக்கம் ஃபுல்லாக அவங்களுக்கு முக்கியமாக எந்த இது நூல்னா எரித்திரியன் கடலின் பெரிப்ளஸ் என்ற நூல். யுவான் சுவாங் எழுதிய நூல் வந்து சியூக்கி. பாகியான் எழுதிய நூல் வந்து போகோயி. 14வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் சரியான விடையை தேர்ந்தெடு. ராட்க்ளிஃபின் எல்லை வரையறை அனைத்து வகையான முரண்பாடுகளையும் கொண்டிருந்ததாமா? இந்தியா பாகிஸ்தான் என்ற இரண்டு நாடுகளை பிரிக்கிற அந்த கோட்டுக்கு பேர் தான் வந்து ராட்க்ளிஃப். அதை பிரித்தவர் பேர் தான் வந்து ராட்க்ளிஃப். முரண்பாடுகள் இருப்பினும் அனைவராலும் அது ஒருமானதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆமாம். அதனால் இப்போ கூற்றம் காரணம் சரியான கூற்று விளக்குகிறது. பூமிதான இயக்கத்தை ஆரம்பித்தவர் யார்? பூமிதான இயக்கத்தை ஆரம்பித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆச்சாரியா கிருபாலானி. இவங்க தான் வந்து இந்த பூமிதான இயக்கத்தை சாரி மன்னிச்சோம் ஆச்சாரியா வினோபா பாவி. இவங்க தான் வந்து இந்த பூமிதான இயக்கத்தை தொடங்குறாங்க. வினோபா பாவி. மகாத்மா காந்தியடிகள் செய்ய அல்லது செத்துமணி என எந்த நிகழ்வின் போது அழைப்பு விடுத்தார்? எந்த நிகழ்வின் போது தான் வெளியினை வெளியேறு இயக்கம் 1942. அப்போ தான் வந்து இந்த செய்ய அல்லது செத்துமணி என்று இது சொல்கிறார். சட்டமறுப்பு யோகம் வந்து 1930. அது ஒட்டி நடந்தது தான் உப்பு சத்தியாகிரகம். ஒத்துழையாமை யோகம் வந்து 1919. வெள்ளியினை வெளியேறு இயக்கத்தின் போது பம்பாயில் ரகசிய வானொலி இயக்கத்தை நடத்தியவர் யார்? பழைய டிஎன்பிசி கோஷ்டின் பம்பாயில் ரகசிய வானொலி நடத்தினர் யாருன்னு பார்த்தா உஷா மேத்தா. இவங்க தான் வந்து ரகசிய வானொலி நடத்தியிருப்பாங்க. இந்த 18வது கிளி ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தனது அரச பட்டத்தை உடனடியாக திறந்தவர் யார்? தனது அரச பட்டத்தை உடனடியாக திறந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர். நைட் வுட் என்ற பட்டத்தை உடனடியாக திறந்திருப்பார். முகலாயர் காலத்தில் அலுவலகம் மற்றும் நீதிமன்ற மொழியாக விளங்கியது இது. எந்த மொழி இவங்களோட அலுவலக மொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரசீகம். இதுதான் வந்து முகலாயர்களோட அலுவலக மொழியாகும். அடுத்த 20வது கேள்வி, இந்திய தேசிய இராணுவத்தின் பெண்கள் படைப்பிரிவின் பெயர் என்ன?
படைப்பிரிவின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜான்சி ராணி படைப்பிரிவு. இந்திய தேசிய இராணுவம் இந்த அமைப்பை வந்து யார் தொடங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். அது வந்து தான் வந்து ஒரு புத்துயிர் கொடுக்கப்பட்டது. நன்றி, அடுத்த பாட்டில் பார்க்கலாம்.